பதினோராம் திகதி முதல் நாடு முழுவதும் தொடர் ஹர்த்தால், முழு நாட்டு மக்களையும் வீதிக்கு வர அழைப்பு. யாழில் நள்ளிரவில் நடந்த பயங்கரம், அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி, நாட்டில் எரிவாயு விலை குறையும் சாத்தியம் உள்ளதாக தகவல். மதுபான விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கொடிகாமத்தில் இடம்பெற்ற கோர விபத்து, இளைஞன் உயிரிழப்பு. இலங்கையில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஒரு தகவல், விசேட கொடுப்பனவுக்கு அனுமதி. நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளிலும் இடம்பெற்ற இப்தார் விசேட தொழுகை நிகழ்வுகள். எதிர்வரும் ஆறாம் திகதி நடைபெறவுள்ள ஹர்த்தாலின் பின்னர் அரசாங்கம் வீட்டுக்கு செல்லாவிட்டால் எதிர்வரும் பதினோராம் திகதி முதல் நாடு முழுவதும் தொடர் ஹர்த்தால் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தின் இணை அழைப்பாளர் வசந்த சமரசிங்க விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆறாம் திகதி அரசாங்கத்திற்கு ஒத்திகை வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதன் பின்னரும் அரச தலைவர் தலைமையிலான அரசாங்கம் பதவி விலகாவிட்டால் நாடு பூராகவும் சகல துறைகளிலும் தொடர்ச்சியான ஹர்த்தால் முன்னெடுக்கப்படும் எனவும் சமரசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சியின் வெள்ளையில் உள்ள விருந்தினர் விடுதியின் மதுபான சாலையில் மது அருந்திய இரண்டு தரப்புக்கிடையில் இடம்பெற்ற வன்முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று இரவு நிகழ்ந்துள்ளது. நாச்சிமார் கோயிலடி திக்கம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரம் குணசோதி வயது 25 என்னும் இளைஞனே உயிரிழந்துள்ளார். மதுபானம் அருந்திய போது ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் வன்முறையாக மாறியதாகவும், இதன்போது போத்தலை உடைத்து குத்தியதில் இளைஞன் படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த இளைஞன் மந்திகை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்தின் சியாம் எரிவாயு நிறுவனத்திடமிருந்து ஒரு வருடத்திற்கு சமையல் எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறைந்த விலையில் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்காக நிறுவனம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் விஜித ஹேர தன்மையில் அறிவித்திருந்தார். அதன்படி தாய்லாந்தின் சியோம் கேஸ் என்ற நிறுவனமே இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்த அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த இரு ஆண்டுகளில் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நிறுவனமானது மெட்ரிக் டன் ஒன்றுக்கு அறவிட்ட தொகையை விட $9 குறைவாக புதிய நிறுவனத்திடமிருந்து எரிவாயுவை பெற முடியும். கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒமானிலிருந்து நாட்டுக்கு எரிவாயு இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. எனினும் குறித்த நிறுவனத்துடனான ஒப்பந்தம் இந்த மாதத்துடன் நிறைவடைகின்றது. இதற்கமைய அடுத்த மாதம் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு எரிவாயுவை பெற்றுக்கொள்வதற்கான விலை மனு கோரப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய நிறுவனத்திடமிருந்து $9 குறைவாக எரிவாயுவை பெற முடியும் என்பதால் நாட்டில் எரிவாயு விலை குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மதுபான போத்தல் ஒன்றின் விலை ₹80, பியர் போத்தல் ஒன்றின் விலை ₹10 அதிகரிக்கப்படவுள்ளது என மதுபான நிறுவனம் கலால் திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளது. இதன்படி போக்குவரத்து மூலப்பொருட்கள் உள்ளிட்ட செலவுகள் அதிகரித்து வருவதால் மதுபானம் மற்றும் பியர் நிறுவனங்களின் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளன. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கொடிகாமம் பகுதியில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்ற குறித்த விபத்தில் கொடிகாமம் கச்சாய் வீதியைச் சேர்ந்த ஜோகேஸ்வரன் நிலாந்தன் வயது 31 என்பவரே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற கேப்ரக வாகனமும் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் என ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடிகளால் சமுத்தி, வயோதிப சிறுநீரக மற்றும் வலுவிழந்தோர் கொடுப்பனவுகளை பெறும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அக்கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் உள்ள குடும்பங்களுக்கு துரிதமாக உதவி வழங்க வேண்டிய தேவையை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது. உலக வங்கி குழும நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கருத்திட்டமான குறிப்பீடற்ற துரித பதிலளிப்பு பிரிவின் மூலம் அதற்கான நிதியை வழங்குவதற்கு உடன்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கமைய அடையாளம் காணப்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட பயனாளி குடும்பங்களுக்கு மே மாதம் தொடக்கம் ஜூலை மாதம் வரை குறித்த உதவிகளை வழங்குவதற்கான விசேட கொடுப்பனவு நடவடிக்கைகள் தொடர்பாக நிதியமைச்சர் மற்றும் சமுத்தி அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இஸ்லாமிய மக்கள் இன்றைய தினம் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். நாட்டின் பல பிரதேசங்களில் இஸ்லாமியர்கள் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடி வருகின்றனர். யாழ் மாவட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் புனித ரம்லான் தின துவா பிரார்த்தனை நிகழ்வுகளை அனைத்து பள்ளிவாசல்களிலும் முக்கிய பல இடங்களிலும் சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் யாழ் ஒஸ்மானியா கல்லூரியின் திறந்த மைதானத்தில் புனித ரம்லான் தின துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றுள்ளன.
பதவியிலிருந்து ராஜபக்ச குடும்பத்தவர் பிரிந்தால் அவர்கள் பலவித இன்னல்களுக்கு ஆளாவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ராஜபக்சவினர் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை முன்னர் சிறையில் அடைத்திருந்தனர். இப்பொழுது அவர் தம் பழைய கணக்கை தீர்க்க காத்து கொண்டிருக்கின்றார். ராஜபக்சவினர் நாட்டை விட்டு ஓடிவிட முடியாதவாறு சகல நடவடிக்கைகளையும் எதிர்க்கட்சியினர் எடுத்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் தம் பதவிகளிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள், அது நிச்சயம். மற்றவர்களுக்கு அவர்கள் ஏற்படுத்திய இன்னல்களுக்கும் அவலத்திற்கும் அவர்கள் ஒவ்வொருவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதே நியதி என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரான்பற்று பகுதியிலுள்ள வீடொன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட தீப்பரவலில் மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் 17 வயதான சிறுமியொருவரே உயிரிழந்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தீப்பரவல் ஏற்பட்ட போது குறித்த பகுதியிலுள்ள மக்களால் சிறுமி மீட்கப்பட்டு சங்கானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பயனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை சம்பவம் தொடர்பில் இளவாலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 11ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் தொடர் ஹர்த்தால், முழு நாட்டு மக்களையும் வீதிக்கு வர அழைப்பு. யாழில் நள்ளிரவில் நடந்த பயங்கரம், அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி, நாட்டில் எரிவாயு விலை குறையும் சாத்தியம் உள்ளதாக தகவல். மதுபான விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், கொடிகாமத்தில் இடம்பெற்ற கோர விபத்து, இளைஞன் உயிரிழப்பு. இலங்கையில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஒரு தகவல், விசேட கொடுப்பனவுக்கு அனுமதி. நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளிலும் இடம்பெற்ற இப்தார் விசேட தொழுகை நிகழ்வுகள்.